என் இனிய மாணவர்களே, மதிப்பும் மரியாதையும் மிக்க அனைத்து ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 15 சுதந்திர தின வாழ்த்து சொல்லி என் பேச்சை நான் ஆரம்பிக்கிறேன். நான் உங்கள் நண்பர் ரிஷி, ராஜ ரிஷி. இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார், யாருன்னு சொல்லுங்க. ஆமாம், காந்தி தாத்தாவே தான். ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? இந்திய சுதந்திர போராட்டம் ஆரம்பமானது 1857 ஆனால் காந்தி தாத்தா பிறந்தது 1869. அவர் பிறப்பதற்கு 12 முன்பே வெள்ளைக்காரங்களோடு போராடி 1000 பேர் உயிர்த்தியாகம் செய்துள்ளனர். இந்த தகவல் காந்தி தாத்தாவிற்கு எதிராக இருக்கின்றால் யாரும் அவசரப்பட வேண்டாம். அப்படி என்றால் என்ன நடந்தது என்று இப்போ சொல்கிறேன், கேளுங்கள். சுமார் 500 முன்னாடி வாஸ்கோட காமா என்ற கடல் மாலுமி முதல் முறையாக இந்தியாவுக்கு வந்தான். நம் நாட்டோட மசாலா, மிளகு மற்றும் வாசனை பொருட்களை கண்டு வியந்து போனான். வியாபாரம் செய்ய விரும்பினான். பின்னர் அவன் நாட்டுக்கு இந்தியாவில் உள்ள பெருமைகளை தெரிவித்தான். வெள்ளக்காரனான ஆங்கிலேயர்கள் வியாபாரம் செய்ய இந்தியாவிற்கு வந்து இந்தியாவை அடிமையாக்கி 200 ஆட்சி செய்தார்கள். நாம் அவர்களுக்கு அடிமையாக இருந்தோம். எந்த ஒரு அடிப்படை உரிமையும் இல்லாமல் கஷ்டப்பட்டோம். இந்திய சுதந்திர போராட்டம் பல இயக்கங்களை கொண்டது. அதில் முக்கியமான இயக்கங்கள் முதல் சுதந்திர போர், சுதேசி இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், வெள்ளை எண்ணெய் வெளியேறு இயக்கம் போன்ற போராட்டங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் போராளி ராணி வேலு நாச்சியார், ஜான்சி ராணி, குயிலி போன்றவர்கள் பெண்மைக்கு பெருமை சேர்த்தார்கள். அவர்களுக்கு எல்லாருக்கும் நம் வீர வணக்கம். வீரபாண்டே கட்டபொம்மன் முதல் பஞ்சாப் கிங் பகத்சிங், தங்கல் பாண்டே, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் மகாத்மா காந்தி இறுதி கட்டத்தில் அகிம்சை வழியில் போராடி 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெற்றோம். இவ்வளவு ரத்தம் சிந்தி தியாகம் செய்த சுதந்திரத்தை போற்றி பேணி காப்போம். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், வாழ்க இந்தியா.